நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான். மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தைய சொல்லாத. நீ காப்பாத்த வந்தன்னு சொல்லும் போதெல்லாம் நீ காவு கொடுக்க பாக்குறன்னு என் காதுல கேக்குது. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், என் மருமகளை என்ன பண்ணீங்க? இந்த ரெண்டு குழந்தைங்களும் அம்மா வந்துருவாங்க பெரியம்மா வந்துருவாங்கன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உன் மேல வச்ச அன்பு உண்மைன்னு நீ நினைச்சா, எங்க வீட்டு உப்பு நீ தின்னு இருக்கன்னு நினைச்சா, அந்த பிள்ளைங்களை ஏமாத்த கூடாதுன்னு நீ நினைச்சா, என் மருமக எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்ல அவளுக்கு என்ன ஆச்சு அந்த உண்மையாவது சொல்லு. இல்ல அவளை திருப்பி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு. எங்க சொத்து பூராவும் வித்து உனக்கு தரேன், அவளை மட்டும் கொடுத்துடுறே. அவளுக்காக என் வீட்டுல அத்தனை உயிரும் ஏங்கிக்கிட்டு இருக்கு. உன்கிட்ட நான் மடிப்பிச்சையா கேக்குறம்மா, வேணும்னா உன் கால வேணும்னாலும் விழறேன். அவளை மட்டும் திருப்பி கொடுத்துடுமா, திருப்பி கொடுத்துடு. அம்மா என்ன வார்த்தை பேசுறீங்க? காயத்ரிய பத்திரமா உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக தான் எங்க அண்ணன் அவங்கள பாதுகாத்து வச்சிருந்தாரு. ஆனா இப்ப போலீஸ் எங்க அண்ணனையும் காணும் காயத்ரியும் காணும்னு சொல்றாங்க. அத கேட்டதுல இருந்து என் உயிரே என்கிட்ட இல்லம்மா. அந்த தாரா ஏதாவது பண்ணிட்டாளோன்னு நினைக்க தோணுது. அடச்சி, அவ கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அவ மேலேயே குறை சொல்றியா? அப்படிதானடி நாளைக்கு எங்களையும் சொல்லுவ. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன்னா அது காயத்திற்காக தான். அவங்கள போய் நாங்க ஏதாவது பண்ணுவோமா? ஆனா அம்மா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க அண்ணன் உயிரோட இருந்தா காயத்ரி உயிரோட தான் இருப்பாங்க. எங்க அண்ணன் திரும்ப வராரோ இல்லையோ, ஆனா காயத்ரி மட்டும் திரும்ப வருவாங்க. நீங்க எல்லாருமே ஒன்னா வந்து இது பாப்பீங்க. இது சத்தியம். உன் சத்தியம் யாருக்கடி வேணும்? இந்த முகத்தை பார்த்தும் கூட என் மருமக எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்ல மாட்டேங்கிறல்ல. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடி. நீ நாசமா போயிடுவ, நீ உருப்படவே மாட்ட. அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கான், அவன் உன்னை பார்த்துப்பான். என்னையா பாடி இங்க கிடக்கு? தெரியலையா, இது வாட்பா எடுத்து வந்தானுங்களா, இங்கேயே போட்டு போட்டு எனக்கு போல இருக்க. யோ டாக்டர் பார்த்தா திட்ட போறாருயா, வாயா முதல்ல உள்ள தூக்கிட்டு போய் வச்சலையா? யோ என்னால முடியாதுப்பா, எனக்கு மூச்சு பிடிச்சிங்கப்பா, போய் ஸ்ட்ரெச்சர கொண்டு வா, அதுல பாடியை கொண்டு போய் போட்டுடலாம். போ சீக்கிரம் போ 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 போ. நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க.
அப்படியே 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 போட்டு அங்கேயே பாடியை போட்டு போயிட்டு அடங்க பாரு, நமக்கு எவ்வளோ பெரிய சிக்கல். வா என்னையா செத்த போனோட தூக்கி போட்டா இப்ப ஏன் தெரியுது? ஐயோ உசுர் இருக்கு போல இருக்கியா? வயா உயிர் இருக்கியா? போய் டாக்டர் கூப்பிடு வயா. சரியா அம்மா டாக்டர். இவங்க யாரு எவரன்னு விசாரிங்க, உயிரோட இருக்கிற இவங்கள யார் மார்ச் வரை கொண்டு போனதுன்னு விசாரிங்க, மத்ததெல்லாம் நான் டீன் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே டாக்டர். அப்புறம் அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க, ஏதாவது எமர்ஜென்சி இருந்தா என்ன கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். சரி. அக்கா இங்க தாங்க கட்டி வச்சிருந்தோம். காவலுக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க, இருந்த இடத்துல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்கான். உண்மையை சொல்லுங்க, அவனா தப்பிச்சானா இல்ல அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களா? ஐயோ அக்கா சத்தியமா எங்களுக்கு தெரியாதுக்கா. இங்க இருந்தவன் உங்களுக்கு தெரியாம எங்கடா போவான்? அக்கா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கதான் இருந்தா, இந்த இடத்துல மயக்கத்துல இருந்தாக்கா. மயக்கத்துல இருந்தவன் எப்படி கயிறெல்லாம் அறுத்துக்கிட்டு தப்பிக்க முடியும்? அதான்க்கா எங்களுக்கும் தெரியல, மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. எவ்வளவு வாங்கினீங்க? இல்ல எவ்வளவு குடுக்கறேன்னு சொன்னா? நம்புக்கா நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லக்கா. இப்ப உண்மைய சொல்லலனா இங்க ரெண்டு பணம் விழும். இது யார் பண்ண வேலை? அக்கா உங்க வீட்டு சோற தின்னுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணுவனாக்கா, எங்களை நம்புக்கா. உங்க வீட்டு உப்ப தின்னு வளர்ந்தோங்கா, நாங்க தப்பு பண்ண மாட்டோம்க்கா. அக்கா இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப நம்பிக்கையானவனுங்க. அப்படியே வச்சுப்போம், திறமை இல்லாத நம்பிக்கையானவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. அக்கா அக்கா எப்படியோ தவறிடுச்சுக்கா, நாங்க ஏமாந்துட்டோம்க்கா, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்கக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. சென்னைக்கு வந்ததுலயே நாம செஞ்ச உருப்படியான காரியம் அந்த இந்திரஜித்த புடிச்சதுதான். இப்ப அவனையும் விட்டுட்டீங்களே, இனிமே நான் அவனை எங்கன்னு போய் தேடி பிடிப்பேன். நம்மள ஏமாத்தின அவன் தங்கச்சிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம். இப்ப அவனை புடிச்சிட்டோன்னு சந்தோஷமா இருந்தா இப்படி அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டு மூடிட்டீங்களே, முட்டானுங்களா? இப்ப தப்புச்சவன் சாதாரண ஆளு இல்லடா, எனக்கும் அவனுக்கும் பெரிய பகையே இருக்கு. அந்த காயத்ரி என்னோட எதிரி மட்டும்தான், ஆனா இவன்
என்னோட விரோதி. நான் இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்தினவன். அவனை போய் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே. உங்களெல்லாம் நம்பின பாரு, அது நான் பண்ண தப்பு. அதே மாதிரி அந்த இந்திரஜித் கையில கிடைச்ச உடனே கொல்லாம விட்டதும் ஏன் தப்புதான். அவனை வச்சு அந்த காயத்ரியை பிடிக்கணும் தான் வச்சிருந்த. இப்ப அவனும் இல்ல, அந்த காயத்ரியும் இல்ல. மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறோமே. இப்ப என்ன பண்றது? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்குள்ள அந்த இந்திரஜித்த உயிரோடவோ இல்ல பணமாவோ என்கிட்ட அவனை கொண்டு வந்து சேர்க்கணும். போங்கடா, போய் கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வாங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இந்த வண்டி நம்பர் ஆர்சி புக் டீடைல்ஸ் கரெக்டா செக் பண்ணு. இருக்கு, ஆனா என்ன ரினியூவல் பண்ண மாச்சிருக்கியா சொல்லுங்க சார். ஓகே சார். இது ஒரிஜினல் தான் சார். ஒரிஜினலா? அது எங்கயா இருக்கீங்க? ஒன்னத்தையும் காணுமே. என்னது, என்னையே சந்தேகமா பாக்குற மாதிரி இருக்கு. இவங்ககிட்ட மாட்டினா அப்புறம் அன்பு காப்பாற்ற முடியாது. டேய் உன்னதடா நில்றா. ஏய் டேய், ஐயா கூப்பிடுறார்ல, நில்றா நில்ல. யோ, அவன ஓடி போய் புடிங்க. டேய் அவனை விட்டாதீங்க, சீக்கிரம் பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. என்ன விடுங்க, எங்கடா ஓட பாக்குற சார்? நான் எந்த தப்பும் பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார். தப்பு செய்யாதவன் எங்களை பார்த்து ஏன்டா ஓடுற? என்ன விட்டுருங்க சார், என் தங்கச்சியை காப்பாற்ற போறேன் சார். உன் தங்கச்சி என்ன ஆஸ்பத்திரியில இருக்காளா சார்? எந்த தப்புமே பண்ணாத என் தங்கச்சிய உங்கள மாதிரி போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க சார். என்னடா அதிசயமா சொல்ற? நீயும் தப்பு பண்ணலன்னு சொல்ற, உன் தங்கச்சியும் தப்பு பண்ணலன்னு சொல்ற. தப்பு பண்ணாத உங்களை புடிச்சு உள்ள போறதா எங்க வேலையா சார்? உண்மை தான் சார் சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். உன்னை விடுறதுக்காகவா இப்படி லொங்கு லொங்குன்னு ஓடி வந்து புடிச்சோம்? வட ஸ்டேஷனுக்கு. உண்மையை சொல்லல, உனக்கு இதை விட பயங்கர கவனிப்பா இருக்கும். காயத்ரி கடா மறைச்சு வச்சிருக்கேன். அவளை தேடி ஊர் உலகம் அலைஞ்சுட்டு இருக்கோம், நீ நோகாம மறைச்சு வச்சிருக்கியா சொல்றா. சொல்லு, காயத்ரி எங்க கடத்தி வச்சிருக்க? நான் கடத்தி எல்லாம் வைக்கல சார். பொய்யா சொல்றேன்? அவர் ஒரு பாம்பு செய்யல சார், தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். நீ கடத்தல, உண்மையை சொல்லு.
ஓ இடத்தை கண்டுபிடிச்சு நாங்க வர்ற விஷயம் தெரிஞ்சு நீ அங்கே மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டா நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? சொல்லு, காயத்ரி கடத்தி எங்க மறைச்சு வச்சிருக்க? நான் யாரையும் மறைச்சும் வைக்கல, யாரையும் கடத்தவும் இல்லை. நான் வெளியில போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ வீட்டுல காயத்ரி இல்ல. இத நாங்க நம்பணும். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. ஹேய், வெளியில வந்தா தார அவங்கள கொன்றுவா சார். அந்த அளவுக்கு அவ கொலவெறியோட இருக்கா சார். இது தெரிஞ்சுதான் சார் நான் காயத்ரி தூக்கிட்டு போய் என் இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப மறைச்சு வச்சிருந்த இடத்துலயும் காயத்ரி காணும் சார். அதனாலதான் சார் காயத்ரி தேடி ரோடு ரோடு அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ தாரா என்ன பார்த்து கண்டுபிடிச்சு என்னை ஒரு இடத்துல அடைச்சு மறைச்சு வச்சிருந்தா சார். அவகிட்ட இருந்து தப்பிச்சு வர்றப்பதான் உங்க ஆளு கிட்ட நான் மாட்டிட்டேன் சார். சரி, கண்ணாயிரத்தை எதுக்கு கொண்ண? கண்ணாயிரமா? அது யாரு? உனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஐயோ, எனக்கு தெரியாது சார். நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சார். அந்த தாராவோட கண்ணாயிரம் நீ காயத்ரி உன் வீட்டை மறைச்சு வச்சிருக்கிறத போட்டோ எடுத்து அனுப்புனது, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ அவரை கொலை பண்ணது, இது எதுவுமே உனக்கு தெரியாது இல்ல? நடிக்கிறியா சார்? நடிக்கிறியா சொல்ற? அவன் படம் எடுத்தது எனக்கு தெரியாது, அவன் செத்தது எனக்கு தெரியாது சார். ஓ, அவன் செத்தது உன் வீட்டுல, ஆனா அவன் எப்படி செத்தாலும் உனக்கு தெரியாது, இதை நாங்க நம்பணும் இல்ல சார்? நான் வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தப்ப கதவு திறந்திருந்தது சார். அப்ப யாராவது பூட்டை உடைச்சு உள்ள போயிருக்காங்க சார். அதாவது வெளியிலேயே கொலை பண்ணி உன் வீட்டு பூட்டை உடைச்சு பணத்தை கொண்டாந்து உன் வீட்டுல போட்டுட்டு போனாங்கன்னு சொல்ற, அப்படிதானே சார்? நான் வீட்டுக்குள்ள போறப்ப காயத்ரி இல்ல, எந்த பணமும் இல்ல சார். என்னடா கோவப்படுற? கொன்று வர. சரி, உனக்கு என்ன தெரியும் அத சொல்லு. காயத்ரிக்கும் தாராவுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு, அதனால தாரா காயத்ரி கொல்ல பார்த்தா. இது தெரிஞ்சுதான் நான் காயத்ரியை என் இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டேன். அங்க நடந்த பிரச்சனையில காயத்ரிக்கு தலையில அடிபட்டு சுயநினைவு இழந்துட்டாங்க. இந்த விஷயத்த சாதகமா பயன்படுத்தி காயத்ரியை கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் சார் என் இடத்துல வச்சு காயத்ரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். சரி, காப்பாத்துறதா இருந்தா அவங்களை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒப்படைச்சிருக்கணும், இல்ல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நீ தனியா கொண்டு போய் ஒரு வீட்டுல அடைச்சு வச்சுட்டு இப்ப மாட்டு வந்து வேற ஒரு கதை சொல்றிய. நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். சரி, இவ யாரு? என் தங்கச்சி சார். நீ சொன்னதுல ஒரே ஒரு உண்மை இது மட்டும்தான்டா. எதுக்காக இவளை சூர்யா வீட்டுக்கு அனுப்பி வச்ச? நான் அனுப்பல சார், தாரா தான் அனுப்பிச்சா சார். தாரா உனக்கு எதிரி, அவ எப்படி அவன் தங்கச்சிக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும் சார்? அவளுக்கு இது என் தங்கச்சின்னு தெரியாது சார். சூர்யாவோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் தாராவோட ஆள என் தங்கச்சி அந்த வீட்டுக்குள்ள போனா சார். அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கடைசியில தாரா பேரை சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கிறப்போ அதை தட்டி கேக்குறது தப்பா சார்? ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது ஓடி போய் உதவுனாரே, அதுக்கு காட்டுற நன்றி கடனா சார் இது? நல்லதுக்கு கால இல்லாம போயிடுச்சு சார், காலமே இல்லாம போயிடுச்சு. அண்ணு, நீ ஆளாத. அந்த தாரா வலிக்கிற என் லட்சியத்துக்கு துணையா வந்து நீ இப்படி மாட்டிக்கிட்டியே. பண்றது கடத்தல், கொலை, இத லட்சியம் வேறவா? உள்ளவா, லட்சியத்தை காட்டுறேன்.
அவர் எந்த தப்பு பண்ணல சார், ப்ளீஸ்.